அதோட டிஆர்பி மக்கள் அதிகம் பார்த்து நிகழ்ச்சி அவர்தான் ஒரு நம்பர் அதெல்லாம் நீங்கள் உருவாக்குங்க. எங்கள் சேனலில் நாங்கள் ரொம்ப காமெடியாக பிடிப்போம். இந்த டிஆர்பி எழுதுறவனெல்லாம் கொடுத்து சில ப்ரோக்ராம் கொடுத்தோம் எடுத்துக்காட்டு வரவே மக்கள் பார்த்து ப்ரோக்ராம் எது நடக்குதுன்னு தெரியும். எவ்வளோ செலவு பண்ணாங்களோ பிக் பாஸ் கூட நம்பர் அப்படின்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் மீடியா மேலே உங்களை கோபம், அரசு மேலே கோபம், அரசியல்வாதி மேலே கோபம். எனக்கு தமிழில் கவிஞர் லக்ஷ்மி மணியன் சொல்கிறார், தமிழர்களின் தலை திருகி போச்சு. மரத்தை காப்பாற்றுட்டோம் நமக்கு என்னோட சென்ஸ் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்களா? ஹண்டர் வகுப்புல இருந்து நீங்க வந்து வயல வைக்கும் போது காடை அழிச்சிட்டீங்க. ஹண்டர்ல இருந்து மாறி நீங்க வந்து வயல் வரணும், எனக்கு வயல்ல எனக்கு நெல்லுதான் வரணும், எனக்கு உளுந்துதான் வரணும் சொல்லுவதை நீங்க வந்து எதை எக்கோசிஸ்டம் திக்கிறது இருக்கீங்க. நிகழ்ந்த என்விரான்மெண்ட் போலி வேஷம் எல்லாம் மணல்களை பத்தி பேசுறீங்களே. 32,000 ரூபாய் ஒரு மணல் லாய் பெண்கள் அப்படி கேட்டுருக்காங்க. இந்த சென்னையில் அதிகமாக இருக்கு. சி தமிழ்நாடு பத்தி ஒன்னே ஒன்று சொல்றேன். என்னுடைய பெற்றோர்கள் ஃபியூயலுக்காக ரொம்ப தூரம் அலைஞ்சாங்க. என்னுடைய தாத்தா காலத்தில் ஃபியூயலுக்கு ரொம்ப தூரம் அலைஞ்சோம். தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போவோம். பானை எடுத்து வந்துட்டு இது ஒரு பீரியட் வீட்டில் தண்ணி வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது. ஊதி ஊதி தான் சமைச்சாங்க. நான் சொல்றது ஹார்ட்லி ஒரு 35 இயர்ஸ் முன்னால தமிழ்நாட்டில் எல்லாம் ஊதி ஊதி இது போடுவாங்க. தண்ணி எடுக்கணும், புயல் எடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பாயில் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து ஆன்டிபயாட்டிக் இல்லாமல் நிறைய குழந்தைகள் வயிறு உப்புசமாக இருக்கும், வயிற்றில் நிறைய பூச்சி இருக்கும். ஆன்டிபயாட்டிக் கிடையாது, புண்ணு வரும் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்டிக்லாம் கிடையாது. எல்லாரும் வீட்டில் இரும்பு பெட்டி தான், கண்டமாக இடிச்சுக்குவான், சைக்கிள் இடிச்சுக்குவான், புயல் இடிச்சுக்குவான். புண்ணு தான் இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் முட்டியில். யூ ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது மாறிச்சு. இந்த எக்கானமில இருந்து மாற்றி அடுத்த கட்டமாக எக்கானமி வந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு குண்டு பல்பு பல்புண்டு எப்போதும் கரண்ட் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி எப்போதும் கிட்டால் பல்பு உண்டு. சைக்கிளில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சைக்கிளில் போய் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு சைட் தோப்பு போடுவாங்க. சி மோரி கோயில் கட்டி தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சைக்கிள் கொஞ்சம் படிப்பு முதல் தலைமுறையில் ஒரு 8th 10th வரைக்கும் படிப்பு கிடைச்சிது. உடம்பு சரியில்லாமல் போன அம்மாக்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது இந்த
இந்த ஸ்டவ் வந்துச்சு. சென்னையெல்லாம் நிறைய பேர் வந்து தீரி ஸ்டவ் வச்சுருப்பாங்க, மண்ணெண்ணெயில் போட்டு தீரி ஸ்டவ் வந்துச்சு, பம்ப் ஸ்டவ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இதுக்கு மட்டுமே 10 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம நகர்ந்தோம். அந்த நகர்தலில் வந்து முதல்பெரிய வீட்டில் வந்து நல்ல லைட், ஃபேன், ஃப்ரிட்ஜில் எனக்கு தேவையான பொருளை வைக்கப்படுது, முட்டை. முட்டை தமிழ்நாட்டினுடைய இந்தியன் லிபரலைசேஷன்ல நடந்த பெரிய மாற்றம், 800 மடங்கு முட்டை வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 800 டைம்ஸ் எக்ரிடேஷன் தான் இருந்தாங்க. முட்டை நிறைய வாங்கினாங்க. எனக்கான உழைப்பு இன்னொருத்தர் பண்ற விவசாயத்தை அதுக்கான காசு நான் கொடுக்குறேன், பாட்சி இன்னொருத்தர் பண்றாரு அதுக்கான காசு நான் கொடுக்குறேன், எனக்கு வேற ஒரு எக்கானமி இருக்கு, முதல் முறையான எஜுகேஷன் வந்து காலேஜ் அடைஞ்சிருக்கிறோம், அதுக்கடுத்து நம்ம வந்து வீட்டில் ஒரு பைக் வருது, இந்த வாழ்க்கை இதுதான் டெவலப்பிங் வேல்ட். அதுக்கு அடுத்த உலகம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, நினைத்த உணவு எப்போ நாள் எடுத்துக்கலாம், கேஸ் ஸ்டவ் இருக்குது, குயில் தேட்டாலாம் முடிஞ்சு போச்சு, டேக் டேப்ல வாட்டர் வந்து வீட்டில் ஒரு பைக் அல்லது கார், முதல் முறையாக வீட்டில் இங்கிலீஷ் புக் வாங்குறீங்க. இது வளர்ந்த நாட்டு அடையாளம், தமிழ்நாட்டில் இது அதிகமாக இருக்கு. வேகேஷன் போறீங்க, இவ்வளவு ஆர்கனைசேஷன் பண்ணி இது இதெல்லாம் நடந்தது வந்து தி சோ கால் ப்ளை பிஎம்கே வேடிக்கை கருப்பா இருக்காங்க, ஆனா அவங்க வாழ இருக்கு பண்றாங்க. ஐ நாட் சப்போர்டிங் தி பாட்டிஸ் தி மைண்ட். நீ ஆர்கனைஸ் பண்ணோ அதனால பெண்ணுக்கு 33 இடம் ஒதுக்கி நான் உடனே கொடுப்பாங்க. ஐடிக்கான ஃபார்முலா வந்து அதுக்கான பாதிஸ் வந்து 15 வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்கணும்னு உருவாக்கிட்டாங்க. 71 கம்ப்யூட்டர் பத்தி எஜுகேஷன் தமிழ்நாட்டில் மாடர்ன் மைண்டுங்க. நீங்க மாடர்ன் மைண்ட்ல இருக்கும் எல்லாரும் அப்படி கிளம்பிக்கு வேப்பம் பிச்சு போடுறது போகவே போகாது. நீங்க ஆறு வந்து திருப்ப ட்ரை பண்ணி அர்பனைசேஷன்ல எல்லா வீட்லயும் சின்னதா அப்படி எல்லா சேர்க்கையும் விளைச்சு வச்சு பாக்குறாங்க. அவங்க இயற்கையை பாதுகாப்பாங்க. ட்ரஸ்ட் இந்த தமிழ்நாட்டினுடைய கேடுகட்ட வார்த்தை விழிப்புணர்வு. மகாபாரதத்தினுடைய கடைசி மாதிரி சொன்னோம், மனிதன் அனுபவத்திலிருந்து எதையே எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னா பெரிய வார் நடக்கவே கூடாது. எத்தனை வார பண்ணாலும் பண்ணுவான், மனிதன் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது இல்லை. என்ன விழிப்புணர்வு? You take your step according to your choice. Thank you.